கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னு மகா. ஹரியின் ஹிருதய கமலத்தில் நித்யவாசம் செய்து கொண்டிருக்கும் லக்ஷ்மி தேவியை ஹரிணி, ஹேமமாலினி, ஹிரண்மயி, ஹரிவல்லபா என்றெல்லாம் அழைத்தால் நம் ஹிருதயங்களில் ஹர்ஷம் ஏற்படும். லக்ஷ்மி தேவியினுடைய ஹர்ஷம் ஏற்படுத்தும் 108 திருநாமங்களை வாரந்தோறும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் ஒவ்வொன்றாய். அதில் இந்த வாரம் 93வது திருநாமத்தை அனுபவிப்போம். ஹிரண்ய பிராகாரா எனும் திருநாமம் இது. லக்ஷ்மி தேவி மகான்களுக்கு எப்படி அனுகிரகம் செய்கிறாள்னு கடந்த 2 வாரங்களாக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். வசுப்ரதா அப்படிங்கிற திருநாமத்தில் மகாபலிக்கு பிராட்டி செய்த அனுகிரகத்தை பார்த்தோம். சுபா அப்படிங்கிற திருநாமத்தில் கூரத்தாழ்வானுக்கு அவள் பொழிந்த பரம கிருபையை பார்த்தோம். இன்றைய தினமும் பிராட்டி ஒரு மகானுக்கு செய்த பரமானுகிரகத்தை அனுபவிக்கலாம். கலியனுடைய கதை நமக்கெல்லாம் நன்னா தெரியும். கலியன் சிற்றரசனாக வாழ்ந்துருந்தார். குமுதவல்லி அப்படிங்கிற பெண்மணியை திருமணம் புரியணும்னு ஆசைப்பட்டார். குமுதவல்லி நாச்சியார் பரம வைஷ்ணவ லட்சணம் உடைய பெண்மணி. பாகவதர்களுக்கு 1 வருஷம் முழுக்க ததியாராதனை நடத்தினால்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு அவள் சொல்ல கலியனும் அதை ஏத்துண்டார். பாகவத ததியாராதனை 1 வருஷம் முழுக்க நடத்தினார். இந்த செயல்னால அவருடைய மனசானது தூய்மை அடைஞ்சுது. கைங்கரியத்தில் ருச்சி ஏற்பட்டுடுச்சு. அதனால தான் நினைச்ச சித்தி அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறமாவும், குமுதவல்லி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிண்டதுக்கு அப்புறமாவும் இந்த கைங்கரியத்தை தொடர்ந்து நடத்தணும்னு ஆசைப்படுறார். கைங்கரியத்துக்கு தேவையானது தனம். அது அவர்கிட்ட அப்போ நிறைய இருந்தது சிற்றரசனாச்சே. அதனால அந்த தனத்தை எல்லாம் உபயோகிச்சு ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரியத்தை நன்னா நடத்தினார். ஒரு கட்டத்துல அந்த தன கோஷம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனா கைங்கரியத்தை நிறுத்த இவருக்கு மனசில்லை. அதனால களவாடியாவது கைங்கரியம் செய்யணும்னு தீர்மானிச்சு கள்ளராக மாறி தனிக்கர்கள் கிட்டேந்து தனத்தை எல்லாம் எடுத்து கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தின்றார் சுவாமி. இப்படி இவர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிராட்டி பார்த்தா இவருடைய எண்ணங்கள் ரொம்ப நேர்மையா இருக்கு. அதனால இவருக்கு அனுகிரகம் செய்தே தீரணும் அப்படின்னு தீர்மானிச்சு பிராட்டியும் பெருமாளும் புதுசா கல்யாணமான தம்பதிகள் போல கலியன் முன்னாடி வந்து நின்று அவர்கள்கிட்டயே இவர் கொள்ளையடிக்கும்படியான லீலையை நடத்தினார்கள். இந்த லீலையினுடைய கடைசியில நடந்தது என்ன? கலியனுக்கு பரமானுகிரகம் கிடைச்சது. குலம் தரும், செல்வம் தந்திடும், நலத்தையெல்லாம் தரும் திருமந்திரத்தை பெற்றார் கலியன். திருமந்திரம் அப்படிங்கிறது திருவை பத்தின மந்திரம், திரு சம்பந்தமான மந்திரம், திருவினுடைய அனுகிரகத்தினால் இவருக்கு கிடைச்ச மந்திரம். அதனால அது பெற்ற தாயினும் ஆயின செய்யும் மந்திரமாம். ஒரு பெற்ற தாய் குழந்தைக்கு எவ்வளவு நலம் செய்வாளோ அதுக்கு மேல செய்யுமாம் திருமந்திரம். அப்பேற்பட்ட நலனை செய்தது கலியனுக்கு இந்த திருமந்திரம். திருமந்திரம் பெற்று கொண்டதுக்கு அப்புறம் கலியன் திருமங்கை ஆழ்வாராக ஆனார். திருமங்கை ஆழ்வார் பாடினது அற்புதமான பெரிய திருமொழி. அந்த பெரிய திருமொழி எப்பேற்பட்டதுன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் அப்படிங்கிறார். அறிவை நன்கு ஊட்டுமாம் அந்த பெரிய திருமொழி. அப்பேற்பட்ட ஞானத்துக்கான விஷயம், ஞானத்தை கொடுக்கும் விஷயம். இந்த ஞானத்தை எல்லாம் ஆழ்வாருக்கு ஊட்டி ஆழ்வார் அதை உலகத்துக்கு ஊட்டும்படியாக அனுகிரகம் செய்தாள் திருமகள் திருமந்திரத்தின் மூலம். இது போராதுன்னு இன்னொரு லீலை நடத்துறாளாம் பிராட்டியும் பெருமாளும். ஒரு சமயம் ரங்கநாதன் ஆழ்வார் கூப்பிட்டு நியமிக்கிறார். ஆழ்வீர், நம்மளுடைய கோவிலுக்கு ஒரு மதில் கட்டணும் நீர் அப்படின்னு. இந்த நியமனத்தை சிரேன ஏற்கொண்டு ஆழ்வார் அரும்பாடுபட்டு தனம் சம்பாதிக்கிறாராம் மதில் கட்ட.
நாகப்பட்டினத்திலேந்து தனம் கொண்டு வந்தார் அப்படின்னு வரலாறுகள்லாம் சொல்றது. அப்படி தனத்தை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு மதில கட்டி முடிச்சார். கட்டி முடிச்சுட்டு சுத்தி பார்த்தாராம். ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு எம்பெருமான வந்து சேவிக்கிறார் ஆழ்வார். சுவாமி, தேவரீர் நியமிச்ச மாதிரி மதில் என்னமோ கட்டிவிட்டே அடியேன், ஆனா ஒரு குறை மனசுல இருந்துட்டே இருக்கு. இந்த மதில் ஒரு தங்க மதிலாக இருந்தால் நன்னா இருக்கும்னு தோன்றது அப்படின்னாராம் ஆழ்வார். பிராட்டி பார்த்தா, எம்பெருமானே இப்படி ஆசைப்படுறாரு இந்த ஆழ்வார், கைங்கரியத்துல எவ்வளவு ருச்சி இவருக்கு, வசந்த கைங்கரியமா பண்ணணும், சேஷி உகந்த கைங்கரியமா பண்ணணும்னு நினைக்கிறாரே, இவருடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ண கூடாதோ அப்படிங்கிறாள் பிராட்டி. எம்பெருமான் சொன்னார், அம்மா ஹிரண்மயி அப்படின்னு கூப்பிட்டாராம் லக்ஷ்மி தேவியை. அந்த சமயம் ஹிரண்மயின்னு லக்ஷ்மி தேவிக்கு ஒரு திருநாமம் உண்டு, நாமும் பார்த்திருக்கிறோம் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல. ஹிரண்மயின தங்கமயமானவள்னு அர்த்தம், தங்கமயமானவள்னு பெயர் வச்சுண்டு தங்கமயமான மதிலாக ஆக்கணும்னு என்ன கேட்கறியே அப்படின்னு உணர்த்த ஹிரண்மயின்னு கூப்பிட்டாராம் எம்பெருமான். ஹிரண்மையா நீ இருக்கியே, நீதான் அவருடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணேன், உனக்கு வேதத்துல ஹிரண்ய பிராகாரா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. ஹிரண்ய பிராகாரான்னு ஸ்ரீ சூக்தத்துல ஒரு சப்தம் வருது. பிராட்டி தங்க மதில்கள் இருக்கக்கூடிய கோவில்ல வாசம் பண்ணக்கூடியவளாம், அதனால அவளுக்கு ஹிரண்ய பிராகாரான்னு பேர். இப்படி பேர் உனக்கு இருக்கே, அந்த பேரை நீதான் சார்த்தகமா ஆக்கக்கூடாதா அப்படிங்கிறார் எம்பெருமான். பிராட்டி சிரிச்சாளாம், வேதத்தினுடைய பெயரை நான் வேற சார்த்தகமா ஆக்கணுமா? வேதம் சொல்றதுன்னா அது உண்மைதானே, அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? அதனால நான் ஹிரண்ய பிராகாரான், கட்டாயம் ஹிரண்ய பிராகாராதான் அப்படின்னாலாம் பிராட்டி. இந்த வார்த்தையை கேட்டவுடனே எம்பெருமான் ஆழ்வார பார்த்து சொல்றார், ஆழ்வீர் இப்ப போய் நீர் கட்டின மதிலை பார்த்துட்டு வாரும் அப்படின்னாராம். ஆழ்வார் போய் பார்க்கிறார், பார்த்தா அவருடைய கண்ணுக்கு தங்கமயமா தெரிஞ்சுதான் அந்த மதில். பாசுரம் பாடுறார் ஆழ்வார், உம்பரு கோணும் உலகேழும் வந்தீண்டி வணங்கும் நல் செம்பனாரும் மதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆர்புனல் காவிரி ஆய பொன்மாமதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அப்படின்னு இன்னொரு பாசுரம் பாடினார். உண்மைதா இது, பொன்னான மதில் தான் போல இருக்கிறது, நாம் பொன்னான மதில் கட்டினோம் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படிங்கிற சந்தோஷம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. இனி உம்முடைய கண்ணுக்கு இது பொன்மதிலாக தான் திகழும் அப்படின்னு எம்பெருமான் அந்த சமயம் அனுகிரகித்தாராம் ஆழ்வாருக்கு. இப்படி மதில் பொன்னாக மாறி ஆழ்வாருடைய மனசுக்கு ஹர்ஷத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தி அந்த சமயம். இதற்கு என்ன காரணம்? ஹிரண்ய பிராகாராவாக பிராட்டி இருப்பதை எம்பெருமான் உணர்த்தி கொடுத்தார். அந்த விஷயம் சத்தியமாக புலப்பட்டது ஆழ்வாருக்கு. இந்த வரலாறு நமக்கு காண்பிச்சு கொடுப்பது என்ன? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எதுவா இருந்தாலும் பக்தியோட சமர்ப்பிச்சா பிராட்டியும் எம்பெருமானும் அதை வசந்த பொருளாக நினைச்சு ஏத்துக்கொள்வாளாம். கல்மதிலாக இருந்தாலும் பொன்மயமான மதிலாக இதை ஏத்துக்கொள்வார்களாம் பிராட்டியும் பெருமாளும். அந்த பக்தி பாவம் கைங்கரியத்துல உள்ள ருச்சிதான் முக்கியம். ஆசைப்படணுமாம் பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு, அந்த ஆசை முக்கியம் அப்படின்னு காண்பித்து கொடுக்க ஹிரண்மயமான மதில்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்த்தினால் பிராட்டி. இந்த வரலாறுல தனக்கு ஹிரண்ய பிராகாரா அப்படிங்கிற பெயர் உண்டு அப்படிங்கறத உலகத்துக்கு காண்பிச்சு கொடுத்தா. ஹிரண்ய பிராகாரா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருப்தி ஸ்லோகம். பிராகாராஷ்ட ஹிரண்யேன கல்பிதா கமலாகிருகே கமலாத்தேன ஹிரண்ய பிராகாரேதி சமீரிதா. ஹிரண்ய பிராகாரா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சு யதாகிஞ்சித் கைங்கரியத்தை பாவத்தோட செஞ்சா அது வசந்த தங்கமயமான கைங்கரியமாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்வார் பிராட்டியினுடைய அனுகிரகத்தால அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஹிரண்ய பிராகாராயை நமஹ.